வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ். அட ஆல் தோட்டா பூபதி நானடா, அந்த அமரன் தோட்ட பூபதியும் நானடா. ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா. காதல்லா செய்யாரே விட்டதோ, ஐஸ்வர்யாவும் விடவே இல்லை, நீ ஏமா மெழுகா உருகிலாம் போற, நான் தான் உனக்காகவே இருக்கேன், ஐ லவ் யூ. இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். அப்ப நீ என்ன லவ் பண்ணல, அந்த லவ் எல்லாம் கிடையாதா? ஒரு ஷோக்காக சொன்னா சரி பரவாயில்ல, இருந்தாலும் வந்து உனக்காக ஒரு சாங் நான் வச்சிருக்கேன். ஓட்ட போட்ட மூங்கில் அது பாட்டு பாடக்கூடும், நெஞ்சு ஓட்ட போட்ட பின்பும் அது உன்னை பத்தி பாடும். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நிச்சுக்கோ, டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிரு. அதுக்கு ஒரு சாங் வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன. எப்படி இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் சாங்ஸ் இருக்கு? ஒரு மாசான ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இருக்கட்டும், ஒரு மெலோடியான லவ் சாங்கா இருக்கட்டும், ஒரு லவ் பிரேக்கப் சாங்கா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஃபேன்டாஸ்டிக்கான சாங்ஸ் கொடுத்திருக்கவரு இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு. அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் ராஜா சார்ல இருந்து யுவன் சார், யா ரோமான், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாம ஆக்டர்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கமல்ஹாசன் சார், ரஜினி சார்ல இருந்து விஜய், அஜித், எல்லாருக்குமே இவரோட லிரிக்ஸ் பக்காவா பொருந்தும். எஸ், அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஃபேவரட்டான லிரிக்ஸ்ட் கபிலன் சார் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார், எப்பவும் போல வந்து ஹாப்பியான நோட்ல வந்து வந்திருக்கீங்க இன்னைக்கும். அண்ட் சார், ரீசெண்டா எங்க திரும்பினாலுமே உங்களுடைய சாங்கோடைய வரிகள் தான் வந்து எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போன அந்த வரிகளுக்கு எல்லாருமே உருகி போயிட்டோம் சார். எப்படி சார் இந்த மாதிரி அழகான வரிகள்? ஜனவரி பேப்பரைக்கு அடுத்தது அந்த வரி தான் ஹிட் ஆயிடுச்சு போலது. ஸோ அந்த வரிகள் அதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ராஜா சாரோட இசை வேற, ஒன்னு நீங்களும் ராஜா சாரும் வந்து இணைஞ்சிங்கனாலே ஒரு மேஜிக் நடந்துருது. ஸோ இந்த வரைக்கும் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கிடைச்சிது சார். எப்படி இந்த வரிகள் அமைஞ்சிருந்தது, ராஜா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? அது எல்லாத்துக்கும் நான் மிஸ்கின் தான் நன்றி சொல்லணும். அவரை நாங்கள் தான் உட்காந்து எழுதணும், ராஜா சாரு எல்லாமே உட்காந்து எழுதணும். ஆனால் அது ராஜா சாருக்கு எழுதுறது அவர் நிறைய எழுதியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்கல எனக்கு. இப்போ அந்த கடலில் அவருக்கு ஒரு துளியாது, அவருக்கு அது ஒரு இட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு அவருடைய இசையில் ஒரு இட்டு கொடுக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. பெரும்பாலும் எல்லா மியூசிக் டைரக்டரும் இட்டு கொடுத்துரும், ஹாரிஸ்லேருந்து ரஹ்மான் சார்லேருந்து எல்லாம் கொடுத்துரும். இது மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நந்தலாலேருந்து அவருக்கு எழுதுகிறேன், இது மாதிரி என்ன ஒரு பெரிய இட்டு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு இருக்கும்போது சரியான நேரத்தில் இந்த பாட்டு, இந்த படத்தில் ஒரு ரெண்டு பாடல் வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு. லவ்லி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மறக்கவே முடியாத ஒரு சாங்கை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ராஜா சாருடைய ஒர்க்கிங் பேட்டர்னே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு லிரிக்ஸ் எழுதுறவங்களும் சரி பாட்டு பாடுறவங்க சரி ஒரு பயபக்தியோட தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார் வந்து டியூன் கம்போஸ் பண்ணிட்டு அந்த டியூனை வந்து லிரிக்ஸ்கிட்ட கொடுத்துருவாரு, அவங்க அதுக்கு தான் வந்து லிரிக்ஸ் எழுதுவாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுற அந்த பேட்டர்ன் எப்படி சார்? என்ன ஒன்றும் பேட்டர்ன் இல்லை, அவரு தான் 40 வருஷம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு, அவர் மாறவே இல்லை. அவருடைய இசை தான் நான் நிறைய பேர் மாற்றிருக்கு, அதனால் அவருடைய ஒரு தண்டவளம் மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறவர். அவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 42 காலம் கடந்து இந்த ஒரு பாட்டு கொடுத்து நிற்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அது. அது உள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா தான் அதை அப்படி பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து அதான் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல சார், அது உங்களோட லிரிக்ஸில் வந்து டக்குன்னு எல்லாருக்குமே வந்து இந்த லிரிக்கை கேட்டவொன்னே வந்து கேட்சியாக மனசில் நின்றுது. ஆல் தோட்டா பூபதி சாங்காக இருக்கட்டும், வாடாம பிள்ளையாக இருக்கட்டும், ஆகாயம் தீ பிடிச்சா எந்த சாங்காக இருந்தாலுமே சரி, அது வந்து ஃபோக்காக இருக்கட்டும் மெலடியாக இருக்கட்டும், டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக வந்து மனசில் நின்றுது அந்த லிரிக்ஸ். அது எப்படி சார் இந்த ஆடியன்ஸோட பல்ஸை கரெக்டாக பிடிக்கிறீங்க நீங்கள்? அப்படி இல்லை, அவங்க ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான், நம்மளால ஒன்றும் இல்லை. அது வந்து எதையும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம், நான் மட்டும் அது காரணம் இல்லை. அது நல்ல டியூன் இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது, நல்ல சிங்கர் கிடைக்கிறாங்க. சங்கர் சார் படத்தில் இது மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன் கிடைக்குது, நல்ல காஸ்ட்யூம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதில், அவருடைய இதில் எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான். என் தனிப்பட்ட எந்த ஒரு பெரிய சிறுத்தை இடத்தெல்லாம் எழுதுதில்லை, எந்த ஒரு படம் நல்லா எழுதணும், கொஞ்சம் வித்தியாசமாக எழுதணும், அது மாதிரி தான் நினைக்கிறது, அதனால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி எந்த ஒரு சாங்காக இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்குல்ல சார், அது வந்து பயங்கர கேட்சியாக இருக்கும் எல்லா சாங்க்குமே. ஆல் தோட்டா பூபதியாக இருக்கட்டும், உன் சமையல ரயில், அந்த வார்த்தையை சொன்னாலே அடுத்த லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து எங்கேருந்து சார் பிடிக்கிறீங்க, எப்படி அந்த ஐடியாஸ் வருது? இதெல்லாம் வந்து இயக்குநர்கள் பொறுத்தது, இசையமைப்பாளர்கள் பொறுத்தது. சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க, சிலர் வந்து நல்ல டேஸ்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லை நிறைய படிக்கிறவங்களாக இருப்பாங்க. மிஸ்கின் மாதிரிலாம் அவர்கிட்ட உட்காந்து எழுதும்போது நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நான் ஒரு வரைக்கும் 4 புத்தகத்துலேருந்து மேற்கோள் கட்டுவார், இது மாதிரி இருக்கு, இங்கே இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு. அவர் கூட உட்காந்து தான் இது மாதிரியான நல்ல வாசம் ஓசை இவை தானே எந்த நுறைவே
இது உலகில் நீண்ட இரவு என்றால் எந்த இரவு அதெல்லாம் வருதுனால அவருடைய அந்த வைப்ரேஷன் தான். அவர் கூட உக்கிற பொழுது ஒரு மாதிரி அழகான பொய்ட்டிக்காக அப்படி வந்துடும். பட் இப்படி இல்லாமல் நம்ம பாட்டு தான் முதல்ல இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து நம்ம பாடல் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கர் சார் மாதிரி ஆட்கள்லாம். அப்போ தான் நம்ம தனித்துவமாக அந்த வரும். எகிரி உதித்தேன் வானம் வெடித்தது, உருவங்கள் இறங்கி மீசை அதெல்லாம் அங்கே தான் எழுத முடியும். அதுமாதிரி எல்லா டைரக்டரும் அமைஞ்சிட்டா பா இது குவாலிட்டியாக இருக்கும். லவ்லி. அண்ட் அதே மாதிரி நாங்கள் சொல்ல மாதிரி எல்லாருமே மனசில் நிற்கக்கூடிய பாடல்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த சாங் வந்து பற்றி பேசும்போது வந்து ஃபஸ்ட்டு சாங் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு பயமும் இருக்கும், இந்த சாங் ஹிட் ஆனால் தான் நம்மளுடைய கெரியர் இருக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு சாங்கே வந்து வேற லெவல் ஹிட். ஸோ அந்த சாங்கை எழுதும் போது வந்து உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அந்த டேரக்டர் இருக்காரு, மியூசிக் டேரக்டர் இருப்பார், நம்ம ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு கன்ஃபியூஸ்டான மைண்ட் ஸ்டேட்லேயே இருப்போம், ஆனால் வந்து அவ்வளோ அழகான லிரிக்ஸை கொடுத்துருப்பீங்க. உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, இந்த மாதிரி வந்து ஒரு லவ் ப்ரப்போசல், ஒரு லவ் ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிக்க வச்ச ஒரு பாடல். அது எழுதி மெட்ட அமைச்ச பாட்டு அது. அது வந்து அதுக்கு தில் படத்துக்கு முன்னால் நிறைய இயக்குநர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன் ரகுமான் சார்லாம் போயிட்டு வந்தது அந்த பாட்டு. தெனாலி படத்துக்கு போயிட்டு ரகுமான் சார்லாம் அவருடைய டேபிளுக்கு வந்துருச்சு டியூன் பண்ணும்போது. அதுக்குள்ளே அந்த படம் சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரமாக ஆடியோ வரணும், அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் இந்த பாட்டை எடுத்து வச்சு அடுத்த படத்துக்கு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அதை பற்றி அங்கேருந்து இன்னொரு அழகம்பெருமாள்கிட்ட போச்சு, நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தது அது. அப்புறம் கடைசியாக வந்து தில்லியில் வந்து முடிஞ்சிது அது. அவர் நான் கருபாணியை பண்ண வந்த நண்பரை அவர் சொல்லி, அவர் வந்து தர்ணிக்கிட்ட சொல்லி தர்ணியை வந்து வித்யாசார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணால் அதுக்கு அழகாக மெட்டு போட்டது. அவருடைய ஃபுல் கிரெடிட் அந்த பாட்டினுடைய வெற்றிக்கு. லிரிக்காக கொஞ்சம் இருந்தாலும் அது மெட்டு தான் அழகான டியூன் போட்டு அந்த மாதிரி ரேப்புக்கு போட்டு அதை அசிங்கம் பண்ணாங்க. அழகாக மெலபடியாக பண்ணவர் வித்யாசாகர் தான். இப்போ வந்து ரஹ்மான் சார் அண்ட் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும்ல சார். இப்போ ராஜா சார் நீங்கள் சொல்லியிருந்த போது அவர் வந்து மெட்டு கொடுத்துருவாரு, அதுக்கு நம்ம லிரிக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வித்யாசாகர் சார் வந்து உங்களுடைய லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் நிறைய டியூன்ஸ்லாம் வந்து அப்படி வந்து அசைவாக வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு பாடல் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் சார். பேசிக்காக அங்கே தான் ஒரு தாய் வீடு மாதிரி அது. அங்கே தான் உன்சாமிலர் தொடங்கி அப்புறம் ஆசை ஆசை போடுது, அப்புறம் ஆலங்குயில் கூவும் ரயில் அந்த பாட்டு, அப்புறம் அண்ணனோட பாட்டு சந்திரமிகளை மச்சம் பேர் மதுரை, அது நிறைய பாட்டு அவர்கிட்ட நான் எழுதிதான் கொடுத்து, எல்லாமே எழுதி கொடுத்து தான் பண்ணுவோம். பஸ்ஸு ரெண்டு வரி எல்லாத்து பல்லவி எழுதி டியூன் பண்ணிடுவோம். டியூன் வந்த பிறகு அதுக்கு யூனிஃபார்மாக அவர் சரணம் பிடிப்பாங்க, அதுக்கு அப்புறம் உட்காந்து டியூன் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் எழுதுவோம். பேசிக்காக ஒரு பெரிய இதுதான், ஒரு தாய் வீடு மாதிரி அது. சார் அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், ஒரு லிரிசிஸ்டாக வந்துட்டு லிரிக்ஸ் எழுதிட்டு மியூசிக் போட்டால் ஈஸியாக, இல்லை ஆல்ரெடி மியூசிக் வந்ததுக்கு அப்புறமா லிரிக்ஸ் எழுதுறது ஈஸியாக சார்? கண்ணாசன் காலத்தில் இருந்தால் எழுதி போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும், ஒரு அழகான ஒரு அளவு இருக்கும் அதில், தேவையில்லாத ஒரு தனிச்சல் அது இருக்காது அதில். வாசகம்னா திரு வாசகம், திருன்னு அதனுடைய கண்டுவண்டி இருக்கும், அட வாசகம் அப்படிலாம் போடுறது, ஓ வாசகம் அப்படிலாம் டியூன் கொடுத்தா அது மாதிரி ஓபி அடிக்க வேண்டியதாக இருக்கும். எழுதி டியூன் போடுறதுக்கு கரிகாலம் காலை போல் கருத்து இருக்குது குழல், குழல் இல்லை குழல் இல்லை தாஜ்மஹால் நிழல் நிழல் குழல் நிழல், எவ்வளோ யூனிஃபார்மாக இருக்கு பாருங்கள். வலம்புரி சங்கம் போல் ஒழுக்குதடி கழுத்து, கழுத்து இல்லை கழுத்து இல்லை கண்ணதாசன் எழுத்து கழுத்து எழுத்துன்னு வருது, அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னா வருதுன்னா அது எழுதிதான் டியூன் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம பாய்ஸ் படத்தில் பர்டிகுலராக இந்த லிரிக் காதல் சொன்ன கனமே அது கடவுளை கண்ட கனமே அப்படின்னு எழுதியிருப்பீங்க, அதெல்லாம் கேட்கும் போது வேற லெவலாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு சார். நான் இந்த என்னுடைய மரபு கவிதைகளை கட்டளை கலித்துறை வெண்பா என் சிறுவத்தம் அரிசிறுவத்தம் ஆசிரியம் அகவல் இதெல்லாம் நான் வந்து ஒரு 9 படிக்கும் போதே பயிற்சி எடுத்துட்டேன். அந்த நேர் நேர் தேமா நிறை நேர் புள்ளிமா அந்த இலக்கணத்தோடு எழுதுனேன், அதுதான் தானா 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 இது டியூனில் வருது. அந்த பயிற்சி இருந்தாலும் இது கிடைக்குது. அது தாண்டி ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எதையும் ட்ரெஸ்ஸிலேருந்து கையெழுத்துலேருந்து எதையும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படியே வரும். அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன் நான். மறுபடியும் இதுக்காக எந்த சிரமமும் எடுத்ததில்லை, அது முன்ன சொன்ன மாதிரி தான், அது மாதிரி தான் நான் அப்படி எழுதிடுறேன். அந்த இயக்குநர்களுக்கும் இசையமைப்பு திரும்ப தான், அதான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இது மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க பாரு, நம்மளேருந்து கேட்டு எடுக்கிறாங்க பாரு, அதுதான் டெஃபினட்டாக சார். அண்ட் எப்போவுமே வந்து எனக்கு வந்து உங்களோட லிரிக்ஸ்லாம் வந்து கேட்கும்போது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், இவருக்குள்ளே வந்து எவ்வளோ தான் காதலை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் மட்டும் வந்துகிட்டே இருக்கு எப்போவுமே உங்ககிட்டருந்து சார். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுவாரஸ்யமான காதல் கதை இருக்கா சார்? இப்போ காதல் பண்ணல என்பது பெருசாக சிரத்து எடுத்தது இல்லை, ஒரு தேநீரும் ஒரு பேனா பேப்பர் வந்தாலே போதும் நம்மளுக்கு வந்துடும். நிறைய சங்க இலக்கியங்கள் ஏதோ பழைய இலக்கியங்கள் இந்த வந்து இந்த கட்டளைக்கல் இது நம்ம முத்தொள்ளாயிரம் கடை திறப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது, அகப்பொருள் ராமாயணம் ஏதாவது ஒரு 4-5 பாடல் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த மூடு வந்துடும். இலக்கிய பாடல் காதல் பாடல்கள் அது எடுத்து வச்சுட்டு கடகன்ட்டு எழுத ஆரம்பிச்சிருவேன். அது பண்ண கடகன்னு ஒரு 1 ஹவர் 1 ஹவரில் ஒரு 3 பழிவு 4 சரணம் எழுதிட்டுனா அது முடிச்சிடும். அது
இந்த மாதிரி இந்த துள்ளல் பாடல் தான் இதுதான் சிரமம். அது எந்த இலக்கியத்திலாம் இருக்காது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து நம்ம பல்லவி ரோட்டில் எடுக்கணும். நான் அடித்தா தாங்க மாட்டேன்றது எந்த இலக்கியத்தில் இருக்கு. நம்ம அதை அனுபவித்தும் எதுவும் முடியாது. நம்ம நாற்று மாதிரி அதுலேருந்து யாராவது அப்படி வாழும்போது ஏதாவது ஞாபகம் வரும். நான் வச்சான் பெரும் மதுரை நின்று போகிற எதிரை, நான் ரெக்கை கட்டி பிறந்து ஒரு ரெண்டு கால் குதிரை, அதெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது, ரோட்லேருந்து எடுக்கிறது, இல்லைன்னா கேள்விப்படுறது, அது மாதிரி தான் அது வரும். ஓப்பனிங் சாங்கு மாசான இன்ட்ரெஸ்ட் சாங்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்குற விஷயங்கள் ரோட்லேருந்தே அப்படி டக்குன்னு எடுத்து கிராஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம்னா வந்து காதல் தோல்வி பாடல்கள். எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கூட வந்து பாடினேன், ஓட்ட போட்ட மூங்கில் அது பாட்டு பாடக்கூடும், நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்பும் மனம் முன்ன பற்றி பாடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சாருடைய வாய்ஸில் வேற வேற லெவல் ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து காதல் தோல்வி பாடல்களும் வந்து எழுதுறீங்க, அது எங்கேருந்து சார் உங்களுக்கு வந்து அப்படி கிடைக்குது? ஒன்றும் நினைச்சேன் பாட்டு படிச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் எழுதணும் நம்ம அப்படின்ட்டு நினச்சிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் வர மாட்டேன், இந்த காலகட்டத்தில் எழுத முடியுமா, எழுத முடியும், அது மாதிரி சூழல் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதே சர்க்கஸ் அதே காதல் தோல்வி அதே ஒரு பாட்டு மாதிரி கிடைச்சிது எனக்கு. அதுலேயும் அந்த இவர் கமல் சாருடைய அந்த சர்க்கஸில் அது பாடுற மாதிரி காதல் தோல்வி, இதுலேயும் சூர்யா சர்க்கஸில் அது மாதிரி காதல் தோல்வி அவரான் தான் எம்மா எம்மா காதல் பண்ணுமா என்ன விட்டு போனது என்ன. அண்ட் கமல் சார் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பேசணும், ஏன்னா வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சகலகலா வல்லவன் அவர் அப்படின்றது நல்லாவே தெரியும். அவருக்காக வந்து சகலகலா வல்லவனே அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க சாங்கு. ஸோ எப்படி இருந்தது சார் கமல் சாரோட ஒவ்வொரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதும்? அது வந்து அவர் தான் என்னை முதல் முதல் சினிமா கொண்டு வந்தார். தெனாலி படத்தில் அவர் தான் சொல்லிவிட்டார், ரவிக்குமார் சார் ஒரு நாள் அடிக்கடி பேசியிருக்கும்போது கவிதை பற்றி பேசுவோம், என்னுடைய புத்தகம் அவர் தான் வெளியிட்டார். பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கார், தெனாலி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கார், நீங்கள் ரவிக்குமார் சார் போய் பாருங்கள், என்ன சார் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு ஒரு யூ பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. அப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கேன், ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தேன். அது ஒரு நாள் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே போயிடும், ஒன்றையும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அப்புறம் 6 மணிக்கு போய் வாய்ப்பு கேட்டு எழுதுறதுன்றது போகிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இடையில சனி ஞாயிறு லீவ் வரும்போது அது சாரை போய் பார்ப்பேன், கமல் சார் அப்படின்னு சொன்னேன், திருப்பி பார்த்தேன் ரவிக்குமார் சார் பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னார் ராமன் அப்படின்ட்டு 3 டியூன் கொடுத்துட்டாங்க தெனாலியில். என்னோட அது ரஹ்மான் சார் மியூசிக்கு ரவிக்குமார் சார் டைரக்ஷன் கமல் சார் ஹீரோ முதல் பாட்டு எப்படி வருவாங்க, பயந்து போயிட்டேன் நான், குருவி தலையில் பணவே மாதிரி இருக்கார். அப்புறம் ஒரு ரஹ்மான் சார் ஒரு டியூனே புரியல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வசித்திருக்காரு. அப்புறம் அது முதல் பாட்டில் எப்படி இதெல்லாம் தனானான்னா கூட எதை எழுதிடலாம் நேர் நேர் தேவான்ட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி அப்படி புரிஞ்சு ஓரளவு எழுதினேன். அப்புறம் அந்த படத்தில் இடம் பெறல, அந்த பாட்டு எந்த பாட்டும் எழுத முடியல. அப்படி விட்டு அப்புறம் கமல் சார்ட்ட போய் பண்ணேன் சார், கொஞ்சம் டைம் இல்லை, இங்கே ஒரு நாள் முழுக்க அங்கே போயிடுது, பண்ணால் முழுசாக பண்ணணும். அவர் வந்தது முதல் படமே பெரிய படமாக வந்துடுது, கொஞ்சம் படிப்படியாக வந்துடுறனே அப்படின்லாம் சொன்னேன். கொஞ்சம் டியூன் கொஞ்சம் இது பண்ணிடுங்க, கொஞ்சம் அப்பப்போ டைம் இருக்கும்போது கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க அப்படின்னாரு. இல்லை அதை மரபு கவிதை எழுதுவேன் கொஞ்சம், இல்லை சினிமா டியூன்றது அது வேறு, அது கொஞ்சம் சவுண்டிங்காக பார்த்து எழுத பழகிங்க அப்படின்லாம் சொன்னார். தான் அப்படின்னு அவரும் மறக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். திரும்பவும் பம்மலுக்கே சம்மந்தம் அந்த இன்னொரு பாட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு கந்தசாமி உப்புசாமி ஒரு பாட்டு வரும் அந்த டியூன் கொடுத்தாங்க. நான் ரொம்ப போயிட்டே எழுதிட்டு இருந்தேன். அப்போலாம் ஃபஸ்ட்டு எழுத வரல, ஒரு தாக்கும் கவிதை எழுதணும் அப்படி தான் மனசில் இருக்கும், புக்கெலாம் போட்டிருக்கோம் அப்படி போட்டு அப்படி கண்ணதாசம் மாதிரி எழுதணும் அப்படிலாம் வேணும், நதியில் விளையாடி கொடியில் அது மாதிரிலாம் எழுதணும்னு நினைக்கும்போது அப்புறம் அன்னைக்கு சொன்னாரே அண்ணாத்த அன்னைக்கு சொன்னாரேன்னு வரல, நான் வந்து கல்யாணம் பண்ணாரா காமராஜர் கல்யாணம் பண்ணாரா அது மாதிரி எழுதியிருப்பேன். அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் அந்த படத்தில். அப்புறம் அன்னைக்கு போட்டு ரொம்ப போயிட்டுக்கா இருக்குது, இது மாதிரி கருத்து சொல்கிற மாதிரி இருக்காது. எடு சாதாரண படிக்காதவங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருக்கார், பெரிய படிப்பறிவில் அவர் சென்னை தமிழில் பேசுகிற, அது வந்து அவருக்கு என்ன போயிட்டுக்காலாம் சொல்ல முடியாது, கல்யாணம் பண்ணாரா காமராஜர் கல்யாணம்லாம் சொல்ல முடியாது. அதனால் இயல்பாருனாலும் யோசித்தனால அப்புறம் பார்த்தா கமல் சார் எழுதிட்டார் அந்த பாட்டை. அப்புறம் திரும்ப டைரக்டர் அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க, வாங்க அப்படின்னு ஆபத்துமா அப்புறம் இந்த பாட்டு கொடுத்தாங்க, சகல கலா வல்லவனே செலவை செய்த சந்திரனே உன் பருவத்தை அணைக்கின்ற போது 10 விரல் பார்த்தாது கமல் இப்படி இருப்பார் அப்படி எழுதி முடித்தோம். சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் உங்களுடைய கெரியரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார், அவருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு மேசிவ் ஹிட் சாங்ஸ் வந்து நீங்கள் நிறைய சூப்பராக கொடுத்துருக்கீங்க. விஜய் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவருக்கு எழுதும் போது அவர் அந்த வரிகள்லாம் பார்த்து ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காரா சார்? மேக்ஸிமம் தலையிட மாட்டார். காவலன் படம் ஒரு படம் வந்துச்சுல, பட்டம் வச்சு கூப்பிடும் போது பூவே ஓடாது, அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூப்பிட்டு போய் இது மாதிரி, அது ஒரு மலையாள ரீமேக் அந்த படம், அதனால் அந்த இதெல்லாம் போட்டு காமிச்சார். அந்த கேரோனில் போயிட்டு அந்த சாங் மலையாள சாங்கெலாம் போட்டு இவ்வளோ மெலோடி வேணும், ரொம்ப ஐயா வேணும், அப்படி போடு அது மாதிரிலாம் வேண்டாம், மிடிலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க,
அது மாதிரி டியூனுக்கும் அது மாதிரி தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொன்னார். அப்புறம் எழுதி கொடுத்தோம், அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. பட் அவரும் கமல் சாருக்கு அடுத்தது அவரை சொல்லலாம், அதிகமாக அடிக்கடி சந்திப்பேன். சூப்பர் சார். ஸோ ஸ்பெஷலாக வந்து இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, அதுவும் விஜய் சாருக்கு அப்படின்னாலே வந்து கமலன் சாரை கூப்பிட்டுருங்க அப்படின்னு தான் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அதுக்குன்ற தனியான ஒரு எஃபர்ட் இருக்கணும்ல சார்? ஏன்னா எப்பவுமே வந்து விஜய் சாருக்கு, விஜய் சாருக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் வந்து ஆல்தடப்புன்னு ஒரு மையம்மா ஒரு லேடி ஆடுவாங்க, வாடியம்மா ஜக்கம்மா அதுவும் லேடி ஆடுவாங்க, மச்சம்பர் மதனம் அதுவும் ஒரு லேடி ஆடுவாங்க. அதை தாண்டி பிரபுதா மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இந்த வந்து போக்கிரி பொங்கல் அந்த பாட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் சமூக கருத்து சொல்லாமல் பெரிய ஹீரோ அவர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு, சரி இப்போ எழுதுங்கள் அப்படின்ட்டார். அதுதான் சரி இல்லை ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பிறப்பில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை பழுது அதெல்லாம் எழுதி அவர் தான், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். பிரபுதா மாஸ்டர் தான் அவர் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை, பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அதை ஏற்றுக்கணும், அதன் பிறகு தான் விஜய் சாரை பாடின பிறகு தான் பெரிய ஹிட் ஆகும். அது வேறு செகண்ட் அது. ஆனால் முதல்ல நம்மளை அது அந்த லிரிக் கொண்டு வரோம்ல, நிறைய பேர் அதை எழுத விட மாட்டாங்க, இது அரசியலாக இருக்க வேணான்னு சொல்லிடுவாங்க. அது மாஸ்டர் தான் நன்றி சொல்லணும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா ஜேர்னலையும் வந்துட்டு பாட்டு எழுதுறீங்க, ஒரு மாஸ் சாங்காக இருக்கட்டும், லவ் சாங்காக இருக்கட்டும், இல்லை லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கட்டும். ஸோ ஒரு லிரிசிஸ்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதின வரிகள், கவிலன் சார் கஷ்டப்பட்டு எழுதின வரிகள்னா எதை சார் சொல்வீங்க? இந்த பாடல் வரிகள் கில்லி அரிஜினர் வில்லு அரிஜினர் இல்லை அதுதான். அது என்ன சுச்சுவேஷனில் வருவோம், முதல்லேருந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராரு, அது மேலே அவன் ரெண்டு பேரும் லவ் கிடையாது, முதல் முறையாக பார்த்துக்கிறாங்க. அவர் எதிரி ஏதாவது ஒரு வில்லங்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு மட்டும்தான் தெரியும், பேக்ரவுண்ட்லாம் எழுதுறது. அதனால் அதான் அர்ஜுனர் வில்லு அரிச்சுன்னு சொல்லுன்னு எவ்வளோ எழுதினேன். அப்புறம் கடைசியாக வித்யாசாகர் அவங்க வந்து இதுதான் ஓகே பண்ணாங்க. வாவ் சூப்பர் சார். சார் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்பாங்கல்ல சார், நம்ம நல்லா கவிதை எழுத வருது அப்படின்னா ஆப்வியஸாக கேட்டிருப்பாங்க எல்லாருமே, இந்த மாதிரி டக்குன்னு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய காதலிக்கு ஒரு கவிதை எழுதணும், எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போய் படித்து பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன், உஷார் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்களா? ஆ, கல்லூரி படிக்கும்போது நிறைய பேர் எழுதி கொடுப்பேன், நிறைய எழுதி கொடுத்துருக்கேன். ஏன்னா சார்ஜ் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு டீ அல்லது காஃபி தான் வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான், அதுதான் வந்து ஃபீஸ். ஸோ சார் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அழகாக வந்து லவ் லிரிக்ஸ்லாம் எனக்கு ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு அழகான காதல் இருக்குது அப்படின்னு. எஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் எழுதி கொடுத்து அவங்களுடைய காதல்லாம் ஹிட்டே இருக்குது, உங்களுடைய காதலும் ஹிட்டே இருக்கு. அப்போ உங்களுடைய காதலிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்த ஒரு கவிதை அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் காதலாம் எழுதி கொடுக்கல, ஒன்லி பார்க்கறது பேசுறது அவ்வளோ. நம்ம வந்து இவ்வளோ பாடல் எழுதிட்டு இருக்கோம், அவங்களுக்காக தான் எழுதுறோம், அதே பரிசு தானே. சார் நீங்க பேசுறதே கவிதையா இருக்கும் போது வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்களே சார் நீங்க எழுதின பாடல்கள் இல்லையே இந்த சாங் வந்து வேற லெவல்ல இருக்கு, இல்லைன்னா அவங்க நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு சாங் எழுதிருக்கீங்களா? இல்லை, அவங்களுக்கு காதல் பாடல் பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பாடல்னா படித்து பார்த்தேன் யாரும் இல்லை குடிச்சு பார்த்தே இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் துள்ளல் இது இருக்குல்ல, பெரும்பாலும் அது சமூகத்தில் பெரும்பாலும் மனைவிக்கு கணவனுக்கும் உள்ள ஏதோ சின்ன நெருடல் கிரடெல்லாம் அந்த பாட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வரும், அதனால் அவங்கள எல்லாம் பாதிச்சிருக்கும் போல இருக்குது. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் வந்து பற்றி பேசும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து ஒரு சாங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த ஆசை இருந்திருக்கும், அது அமைஞ்சிருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு பாட்டு எழுதும்போது எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது? சந்திரமுகி தான் ஃபஸ்ட்டு பாட்டு, அண்ணனோட பாட்டு அந்த பாட்டு. அப்புறம் வாசு சார் அது ஒரு பெரிய கதை, அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு, நான் கேன்னு ஒரு சிங்கரு வித்யாசாகர் மூணு பேரும் உட்காந்துட்டு எழுதி வித்யாசாகர் வந்துக்கிட்ட படித்து காமிச்சு அவர் டியூன் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை ஃபோன் பண்ணிவிட்டு வாசு சார்கிட்ட அங்கே ஃபோனில் சொல்லி அவர் ஓகே சொல்லி அது மாதிரி உடனே சிங்கர்கிட்ட கொடுத்து அவர் ரெக்கார்டிங் ரூமில் இருக்கார், அவர் பாடுவார், அதுமாதிரி ரெக்கார்ட் பண்ணுவார் அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுறா அந்த பாட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து கபாலியில் வந்து பாட்டு எழுதும் போது ரஞ்சித் சாருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவருடைய ஸ்டைலில் ரஜினி சார் நடிச்சிருந்தார் அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரஜினி சார் அப்படின்னாலே இது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வந்து பயங்கர மாசான சாங்ஸு, பயங்கர பில்டப்பான சாங்ஸு அப்படின்லாம் வந்து பார்த்துருக்கோம், நிறைய கருத்துள்ள பாடல்களும் பார்த்துருக்கோம். அண்ட் ரஞ்சித் சாரும் உள்ள வரான்னா ஆப்வியஸாக வந்து நிறைய சமூக கருத்துக்களும் உள்ளே இருக்கும்ன்றது எல்லாருமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எழுதும் போது அது எப்படி சார் இருந்தது? அது சமூக கருத்து ஏற்கனவே ரஞ்சித்துக்கு எழுதியிருக்கோம், மெட்ராஸில் எழுதியிருக்கோம். இதில் வந்து அந்த சாதாரணமாக அவருடைய கருத்து சொன்னால மெட்ராஸில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ரஜின் சார் வாயில் சொல்கிறது தான் ரொம்ப பெருசாக ஹிட்டாகும், அது ஒரு கருத்துனால அதுதான் உலகம் ஒருவனுக்கா
அப்படின்னு ஓப்பனிங்கில் பாடுவார் தெரியுங்களா அந்த பாட்டு. ஸோ நிறைய விஷயங்கள், பாடல்களை பற்றி, திரைப்படங்கள் பற்றி, இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் பற்றிலாம் பேசியிருக்கோம். இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறோம் சார். நாங்கள் வந்து நிறைய ஆக்டர்ஸோடைய பிக்சர்ஸ் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் அவங்கள ஃபோட்டோவை பார்த்த உடனே நீங்கள் மறக்க முடியாத தருணம் அவங்களோட ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நீங்கள் இப்போ டக்குன்னு ஒரு வரி இவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு வரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் சொல்லலாம் சார். ஸோ புகைப்படங்கள் பார்த்துடலாமா சார்? பார்த்துக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன சொல்லா, கலை உலகின் கலை களஞ்சியம். என்னுடைய சொல்லணும்னா என்னுடைய முதல் கதாநாயகன், அதான் சொல்ல முடியும். ரஜினி சார், இது ஆக்சுவலாக இது என்னுடைய பாட்டு தான் நினைக்கிறேன். இந்த காஸ்டியூமில் தான் அவர் பாடிக்கிட்டு இருப்பார். அவர் நல்ல மனிதர், அதை சொல்ல முடியும். ஆனால் அந்த அதுவும் சொன்னேன், முதல் சந்திப்பிலேயே ஒரு 40 ஆண்டுகாலம் பழகின மாதிரி ஒரு மனிதர், ஒரு பிரமிப்பு, அதெல்லாம் இல்லாத ஒரு அந்த இமேஜ், அந்த அது இல்லாமல் ஒரு நடிகர். ஸோ அவருக்காக டக்குன்னு உங்களுக்கு மனசில் தோன்ற ஒரு வரி? அதே தான் சொல்கிறோம், கற்றவை பற்றவை, அந்த பாட்டு தான் சொல்ல முடியும். வா உன்னையும் மண்ணையும் வென்று வா, தீராத ஒரு தேவையை கொண்டு வா, 100,000 ஆண்டுகளானது ஒன்றாகவே மாறுவாய் சீருவாய், கற்றவை பற்றவை. அடுத்த பர்சன் சார், அடுத்து எடுக்கலாமா? எஸ், ஆ கமல் சார். வாவ் சார், சகலகல வல்லவன் சார். என்னுடைய பாடல் கேரியரில் தொடக்கி வச்சதுல இந்த காலம் வரைக்கும் பாடல் சினிமா கொண்டு வந்தவர், ரொம்ப பாதித்த ஒரு கலைஞர். தியேட்டரில் இது ஸ்க்ரீனில் ஒரு அண்ணாந்து பார்த்த ஒரு நடிகர் வந்து இப்போ கிட்ட போய் உக்காந்தாலும் அவரே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணும். அவரோட 2 hour 1 hour பேசிட்டு வந்தால் கூட அவரை பற்றி அவர் படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். என்னுடைய பாடல் குருநாதர், அதான் சொல்ல முடியும். சூப்பர். ஸோ அவருக்காக வரி டெடிகேட் பண்ணுறேன். சகல கலை வல்லவனே, செலவி செய்த சந்திரனே. சூப்பர் சூப்பர் சார். விஜய் சார், விஜய் சார் வந்து எனக்கு வந்து என்னுடைய கொஞ்சம் புகழையும் கொஞ்சம் வருமானத்தையும் உயர்த்தினவர் சொன்னால் இவர் தான். ஏன்னா வழக்கமாக உன் சமையலரில் ஆசை இப்பொழுது போயிட்டே எழுதிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பாட்டு எங்கே போனாலும் அதுதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு அந்த பாடலாம் வந்து உன் சமையல் பாடல் வந்து மேல்மட்ட மக்களுக்கு, அதை வந்து ஒரு கல்லூரி படிக்கிறவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, சிறு பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களாம் ரசிப்பாங்க, பாராட்டுவாங்க. ஒரு முக்கியமான என்னுடைய கேரியரில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ. கண்டிப்பாக. ஸோ நிறைய சாங்ஸ் எழுதியிருக்கீங்க சார், அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க? இவருக்கு இருந்து கரிகாலம் கால போல, கரிகாலம் கால போல. சுருக்கு பைய போல் இருக்கு இடுப்பு, இடுப்பில் இடுப்பில் இந்திரன் படைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. அது ஒரு பெண்ணுடைய இடுப்பை பார்க்கும்போது, ஒரு பாவட சட்டையோட ஒரு பெண்ணுடைய இடுப்பு போகும்போது சுருக்கு பைய மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. நல்ல ஓமை, எனக்கு பிடிச்ச ஓமை, அது நிறைய பேர் பாராட்டினாங்க. ஸோ அடுத்த பிக்சர், வாவ் தல. ஒரு 3 படம் எழுதியிருக்கேன். ஆழ்வார்னு ஒரு படம், அதுக்கு எழுதும்போது அவர் தான் நைட்டு கூப்பிட்டாங்க, 11 மணிக்கு நைட்டு விடிய விடிய உட்காந்து எழுதி பாட்டு ஓகே பண்ணோம். சில பேர் எழுதினாங்க அவன் சரியில்லைன்ட்டு, இந்த அவங்களுடைய லிரிக்கெலாம் செக் பண்ணிட்டு என்னுடைய லிரிக்கும் வச்சுட்டு, அப்புறம் கபிலனுடைய லிரிக் தான் நல்லாயிருக்குன்ட்டு கடைசியாக ஃபைனல் பண்ணவர் அஜித் சார் தான். அது அன்புள்ள காதலின்னு தொடங்க அந்த பாட்டு, அப்போ வரலாறு படம் ஓடிட்டுருக்கு அது. ஆ சார் வணக்கம், நல்லாயிருக்கேன். நம்ம வரலாறு படம் பார்த்தேன் ரொம்ப நேரம் சார். ஓ ஓகே அஜி, நம்ம பாட்டு ஷூட் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு, வாரிங்களை எடுத்துருக்கோம் அப்படியா அப்படின்னா. சார் ஒரு சின்ன ஹெல்ப்புண்ணா, என்ன பண்ணணும் அப்படின்னாரு. நிறைய உதவி பண்ணுவார் சொல்லுவாங்க எனக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணணும்னு கேட்டார். இல்லை சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஆழ்வார்க்கு எழுதியிருக்கேன், வெறும் வாலி சார் மட்டும் போட்டிருக்கேன் பேர், கபிலன் போடவில்லை, அதனால் பாட்டு இருக்கா இல்லையான்னு தான் உங்கள்கிட்ட போட்டேன். இல்லை ஜி, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது சார், நான் பார்த்துக்குறேன். காலையில் பேப்பரில் பார்த்தா கபிலன் கூட வருது. இரவோட இரவாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் மாற்றி அந்த விளம்பரத்தில் என் பேரை போட வச்சார். இவர் சொல்லணும் எளிமையின் வலிமை, அதான் சொல்ல முடியும். கேப்டனா? சூப்பர். நந்தலாலா நந்தலாலான்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அதான் முதல் பாட்டு எனக்கு, நரசிம்மால. அதுதான் அதுதான் முதல் முதல் சந்தித்தேன் அவரை. சூப்பர் சார். அண்ட் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக வந்து இப்போது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது வந்து அவங்களுக்குலாம் வந்து இங்கே மியூசிக் பண்ணுறவங்க இருக்காங்க, சிரின்னு வந்து ஃபாரின் போயிட்டு மியூசிக் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், அந்த ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்குது. லிரிசிஸ்டுக்குலாம் எப்படி சார்? ஏன்னா பெரும்பாலும் பாடல் இங்கே தான் எழுதியிருக்கேன். ஏன்னா மேக்சிமம் மும்பையில் எழுதியிருக்கேன், கேரளாவில் எழுதியிருக்கேன், ஹைதராபாத்தில் எழுதியிருக்கேன். பட் அது என்னுடைய கருத்து என்ன, நமக்கு அதுவும் சொல்கிறது தான். நம்ம கடல் நடுவில் போய் தண்ணி மண்டாலும் பாத்திரம் எவ்வளோ கொள்ளுமோ அதான் கொள்ளும், எந்த ஊரில் போய் பாட்டு எதுனாலும் வர சிந்தனை தான் வரும்.
அது ஒரு நல்ல சிலருக்கு அந்த தனிமைக்காக போகிறாங்க. நண்பர்கள் திடீர்னு ஸ்டுடியோக்கு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணாமல் கூட அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. முழுக்க முழுக்க அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி, ஃபோன் தொலை இருக்காது, நண்பர்களுடைய இது அடிக்கடி வருகை இருக்காது, அப்புறம் குடும்பம் திடீர்னு குழந்தைங்களை வந்துடுவாங்க, வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, அது மாதிரி இருக்காது. அவங்களும் அப்பாயின்மெண்ட் கேட்டு வர மாட்டாங்களா, அது வந்துடுவாங்க. அது ஒர்க் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுனால அப்படி போகிறாங்க. என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் 99 விழுக்காடு இங்கே தான், சென்னையில் தான் எழுதுவேன், ஸ்டுடியோவில் எழுதுவேன், அவ்வளோதான். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் போயிட்டுருக்கு. ரகுமான் சாருக்கு 4 படம் எழுதுறேன், போயிட்டுருக்கு, வரும் இந்த வருஷம் நல்லா இருக்கு. ஸோ மறக்க முடியாத எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வந்து தொடர்ந்து உங்களுடைய பயணம் வந்து வெற்றி பயணமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இன்னைக்கு உங்களுடைய டைமை வந்து எங்களுக்கு கொடுத்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.